ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த ஒரு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 12th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 21 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இக்னோவில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கும், இன்னொன்று வந்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோல் அப்ளிகேஷன் தான், நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டு வந்து 21 டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்டி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 600 ரூபாய் வந்து ஃபீஸு. யூஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18-27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். மொத்தமாக வந்து பாருங்கள் இதுக்கு மட்டும் ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். டைப்பிங்க்கான ஸ்பீட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசரபிள்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. 12th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு போதும். ஆனால் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18-30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு 52 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 102 வேகன்சியோடு வந்திருக்கு. ஸோ இதுக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டைப்பிங்கான ஸ்பீட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபி கேட்டகரிக்கு. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Tier 1, Tier 2 வந்து இருக்கும். Tier 1 வந்து பார்த்தோன்னா சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். Tier 2 வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 2 வந்து இருக்கும். ஸோ சிலபஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. Tier 2 வந்து பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட் இல்லை டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழேயே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்குது, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதான், இதில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஃபீமேலுக்கு மட்டும் 600 ரூபாய், யூஆர் ஓபிசியாக இருந்தால் 1000 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருமே வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நான் டீச்சிங் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டீச்சிங் இல்லாத கேட்டகரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. அதனால் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து விழுவதுக்கு வந்து அதிகப்படியாக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம். ஸோ இதில் மொத்தமாக ஒரு 102 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.